கண்ணன் தம்பி அக்காள் தங்கை காதலன் காதலி மனைவி கணவன் நண்பன் என்ன வேணா உறவு இருக்கலாம். ஆனா நம்முடைய கவனம் ஒருவர் மேல் செலுத்தப்படுமானால் அவரை அவர் மேல் நாம் அன்பு செலுத்துகிறோம்னு சொல்றோம். இன்னொருத்தருடைய கவனம் நம் மேல் செலுத்தப்படுமானால் அது நாம் அன்பு செலுத்தப்படுகிறோம்னு சொல்றோம். ஒருத்தர் சொன்னாங்க, நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சேவை பண்றேன் அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சேவை பண்ணீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சனி வேலை செய்யறேன். அது மட்டும்தான் உங்களுக்கு எண்ணமா இருந்தா சாயந்தரம் ஆன உடனே அவங்க உங்களை பார்த்து சாப்பாடு நல்லா இருந்தது, நீ நல்லா என்னை பார்த்துக்கிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா நாம யாராவது எதிர்பார்க்காம இருக்குமா? நல்லா இருக்குன்னு சொன்னா வாய குறைஞ்சா போகும், வாய திறந்து சொன்னா குறைஞ்சா போகும். சொல்றேன் இல்லையா, இடிஞ்சா போகும். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு வார்த்தை நம்மளை பத்தி ஒரு நல்ல சத்தமாக கொடுப்பாங்களான்ற ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யுது. நமக்கு இன்னொருத்தர் சர்டிபிகேட் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள் எல்லோருக்குள்ளயுமே இருக்கதான் செய்யுது. அண்ணங்கிட்ட ஒரு நல்ல தம்பின்னு சர்டிபிகேட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம், கணவன்ன்றத நல்ல மனைவின்னு சர்டிபிகேட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம், மகன்ன்றத நல்ல தாயின்னு சர்டிபிகேட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம், மனைவி கிட்ட நல்ல கணவன் சர்டிபிகேட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். எல்லாருமே ஒருத்தருக்கும் நம்ம சுத்தி இருக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல சர்டிபிகேட் வேணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அந்த சர்டிபிகேட் வேணும்னு எதிர்பார்க்கறது தான், அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான். வேற ஏதாவது வேணும்னு எதிர்பார்க்கறத கூட திறந்துட முடியும், ஆனா இந்த சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க, அதை விடவே முடியாது. சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியிலும் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு தரம் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், காலையில படுக்கையில இருந்து எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே யாராவது ஒருத்தருடைய சர்டிபிகேட்டுக்காக நம்ம வேலை பண்றோம். யாராவது ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுப்பாங்களான்ற இயக்கத்துல தான் அந்த வேலையே நடக்குது. ஒவ்வொரு வேலையும் ஒண்ணு சர்டிபிகேட் வேணும்ன்றதுக்காக, இல்ல ஏற்கனவே கிடைச்ச சர்டிபிகேட் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லையா? ஒவ்வொன்னுத்தையுமே ஆழ்ந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு புதுசா சர்டிபிகேட் வேணும், இல்லைன்னா ஏற்கனவே வந்த சர்டிபிகேட் போயிடக்கூடாது. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்முடைய வேலைகள் நடக்கின்றன, நம்முடைய இயக்கம் நடக்கிறது. நம்ம வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கையெழுத்து வேட்டை மாதிரிதான், ஒரு பெரிய நோட்டு வச்சுட்டு இருக்கிறோம். யாரையாவது பார்த்தோம்னா உடனே வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பத்து பேர் நம்மளை நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்தா உடனே நம்ம உண்மையிலே நல்லவன் ஆயிட்ட மாதிரி நினைக்கிறோம். நம்ம ஒரு பெரிய நல்லவர், ஆஹா என்ன மாதிரி உண்டா. ஒரு பத்து பேர் நீ கெட்டவன் கெட்டவன் நம்மளை திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னா உடனே உண்மையிலேயே டிப்ரெஸ் ஆயிரும், நான் உண்மையிலேயே கெட்டவன் நம்மள இருக்கு, நான் எதுக்கும் உபயோகம் இல்லை, எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு டிப்ரெஸ் ஆயிடும். ஒரு சின்ன ஆராய்ச்சி சிகாகோ யூனிவர்சிட்டி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மைண்ட் பாடி ரிசர்ச் குரூப், ஒரு மனம் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்கிற ஒரு குழு விஞ்ஞானிகள் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுடைய ஒப்பீனியன், மற்றவங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு விளையாடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க திடகாத்திரமான இளைஞன் காலையில எந்திரிச்சு ஆபீஸுக்கு கிளம்புறாரு, ரெடி ஆகிறாரு. எந்திரிச்சு அவர் ரூம்ல இருந்து வெளியில வரும்போதே அவங்களுடைய அசிஸ்டன்ட் சார் நீங்க பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன்,
இன்னைக்கு ஆபீஸ் போகாம விட்டுறலாமே அப்படின்னாரு. இவர் சொன்னார், இல்ல இல்ல நல்லதான் அப்படின்னு. இறங்கி வந்து கார்ல உட்காரும்போது டிரைவர் சொல்றாரு, சார் உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு போய்க்கலாமே ஆபீஸ்க்கு. அதுக்கு என்ன சொல்றேன், இல்ல இல்ல நல்லதான் இருக்கேன் போலாமா. வெளியில போகும்போது வாட்ச்மேன், சார் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் வேணா லீவ் சொல்லிட்டுமா, இங்க பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கீங்களே, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணப்பட்டவர்கள், அவங்க எல்லாருக்குமே சொல்லி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அப்புறம் வழியில ஒரு டீ கடையில் நிறுத்துறாரு, இந்த டீ கடைக்கார ரெகுலரா டீ கடை டீ சாப்பிட ஒரு கடை. இந்த டீ கடைக்காரர் சொல்றாரு, சார் தலைவலிக்குதான் ஸ்ட்ராங் டீயா கொடுக்கட்டுமா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா தெரியுறீங்களே, ஃப்ரெஷ்ஷா இல்லையே நீங்க அப்படின்னு. இவர் ஒண்ணு சொல்ல, இல்ல இல்லப்பா நல்லா தான் இருக்கேன், என்னப்பா எல்லாரும் பேர் சொல்றீங்களே. ஆபீஸ் போறாரு, ஆபீஸ் வாட்ச்மேன் அதே சொல்றாரு, சார் போன் பண்ணி சொல்லியிருந்தா நான் லீவ் சொல்லியிருப்பீங்க சார், என்ன சார் இருக்கீங்க, அதையும் மீறி அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நல்லா தான் இருக்கேன் விடுப்பா அப்படின்னு. மேனேஜர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு என்னப்பா அவனை பார்த்தா அவள் டல்லா இருக்கு, எப்படி வேலை செய்வ, லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு வரலாம் ஆஃபீஸுக்கு அப்படின்றாரு. உடனே இவன் உண்மையிலேயே நம்ப ஆரம்பிச்சிடணும், நம்பினது மட்டும் இல்லாமல் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறான். படுத்து ஒரு அரை மணி நேரத்தில் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ஜுரமும் அவனுக்கு காய்ச்சலும் வந்திருப்பதை கண்டுபிடித்தார்கள். ஒரு தரம் இல்லை, ரெண்டு தரம் இல்லை, பதினோரு முறை வேறு வேறு பதினோரு நபர்கள் மேல் இந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டது. பதினோரு பேருமே உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. மற்றவர்களுடைய கருத்து, மற்றவர்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்ம உள்ள வாங்கிக்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களை, மற்றவங்க நம்மளை பத்தி சொல்ற கருத்துக்களை எந்த அளவுக்கு நம்ம உள்ள வாங்கிக்கிறோம் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி விளக்கும். யாரோ ஒருத்தர் ஒரு பத்து பேர் தொடர்ந்தார் போல உங்களுக்கு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையான்னு கேட்ட உடனே உண்மையிலேயே அவன் வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தர் தொடர்ந்தார் போல் நம்மளை, நீ கெட்டவன் நீ கெட்டவன் நீ கெட்டவன், நீ எதுக்கும் உபயோகம் இல்லாதவன், நீ எதையும் உருப்படியா செய்யறதில்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நான் என்ன பண்றான், உண்மையிலேயே டிப்ரெஸ் ஆகி நாம எதுக்கும் உபயோகம் இல்லாதவர்கள் நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நம்முடைய வாழ்க்கையே மற்றவங்க எல்லாரும் கொடுக்குற சர்டிபிகேட்டை வச்சு கட்டுற கட்டடம் மாதிரி தான் இருக்கு. இந்த குழந்தைங்க சீட்டு கட்டில் கட்டடம் கட்டும் பார்த்துருக்கீங்களா, சீட்டு கட்ட அடுக்கி கட்டடம் கட்டும் பார்த்துருக்கீங்களா, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் நாமளும் மற்றவங்கெல்லாம் நமக்கு கொடுக்குற சர்டிபிகேட்டுங்களை வச்சு தான் இந்த நம்முடைய வாழ்க்கையின் கட்டடத்தையே கட்டுறோம். அந்த குழந்தைங்களாவது கொஞ்சம் புத்திசாலிங்க, அவங்களுடைய சொந்த கார்ட்ஸ் வச்சு கட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களுடைய சர்டிஃபிகேட் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நாள் அவருடைய சர்டிஃபிகேட் எடுத்தார்னா என்ன ஆகும், என்ன ஆகும், மொத்த கட்டடம் இடிஞ்சு வந்துடும், மொத்த கட்டடமும் கலவரத்து போகும். அதைத்தான் டிப்ரெஷன் சொல்றேன். நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நமக்கு கொடுத்த இந்த சர்டிபிகேட்ஸ் அதை வச்சுதான் கட்டிட்டு இருக்கோம். மற்றவங்கெல்லாம் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்களோ அந்த ஒப்பீனியன்ஸ் அதை வச்சுதான் கட்டிட்டு இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஒப்பீனியன் எடுத்துட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்குறோம். ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கலாம், மற்றவங்களுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறத வச்சு பேஸ் பண்ணியே நம்ம வாழ்க்கையை அமைக்கிறதுனால தான் நேரடியாக நம்முடைய வாழ்க்கையில் சம்பந்தப்படாதவர்களாக இருந்தாலும் கூட இப்போ அவர் வந்து உங்களை பற்றி தப்பாக சொன்னார்னா தவறான கருத்து வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. அந்த மாதிரி இருந்தால் கூட
அவர் ஏதாவது ஒருத்தர் உங்களை பத்தி சொல்லிட்டானா என்ன பண்றான், என்ன ஆகுது, உடனே உடனே டிப்ரஸ் ஆயிடும், உடனே கீழே விழுந்துடுறோம். நம்ம ஒவ்வொருத்தருமே மற்றவங்க எல்லாரும் நம்மளை பத்தி வச்சிருக்கிற ஒப்பீனியன்ஸை கலெக்ட் பண்ணி தான் நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கிறோம். நமக்குன்னு நம்மளை பத்தி ஒரு தனிப்பட்ட கருத்தோ தெளிவோ இருக்கிறது இல்லை. மற்றவங்க எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நம்மளை நாமளே யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சுதான் நம்ம யாரும் நம்மளை பத்தியே ஒரு தெளிவுக்கு வர ஆரம்பிக்கிறோம். எவ்வளவு நாள் மற்றவங்க நம்மளை கொடுத்த சர்டிபிகேட் அப்படியே வச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவு நாள் அவங்களுடைய டியூனுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுறீங்களோ அவ்வளவு நாள் தான் வச்சிருப்பாங்க இல்லையா? எவ்வளவு நாள் அவங்க டியூனுக்கு நீங்க டான்ஸ் ஆடுறீங்களோ அவ்வளவு நாள் தான் சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க. நீங்க இன்னொருத்தர் டியூனு ஆட ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. நம்ம வாழ்க்கையே இப்ப எப்படின்னா, ஒரு மேடையில நீங்க ஆடுறீங்க, ஒரு பக்கம் உங்க மாமியார் கர்நாடக மியூசிக் வாசிக்கிறாங்க, அங்க போய் பரதநாட்டியம் ரெஸ்பெக்ட் பண்ணி வைக்கணும். இன்னொரு பக்கம் கணவர் பாப் மியூசிக் போடுறாரு, அங்க போய் பாப் ஆடணும். இன்னொரு பக்கம் மகன் கதகளி போடுறான், அங்க போய் கதகளி ஆடணும். இன்னொரு பக்கம் மகள் ராக் மியூசிக் போடுறான், அங்க போய் ராக் மியூசிக் ஆடணும். நாலு பக்கம் மாறி 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 குதிச்சு ஆடிக்கிட்டே இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் அது? ஆட்டமா அது கூத்து, அது வெறும் கூத்து. நம்முடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மியூசிக்குக்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி, ஒவ்வொருத்தருடைய டியூனுக்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தர் ஒரு இழுத்து இழுப்பு ஒரு பக்கம், இன்னொருத்தர் இழுக்கிற இழுப்பு இன்னொரு பக்கம், மூணாவது இழுப்பு ஒரு பக்கம். ஒவ்வொருத்தரும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளையிற வரைக்கும், ஒவ்வொருத்தரும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நாம டான்ஸ் ஆடுற வரைக்கும் தான் அவங்க கொடுத்த சர்டிபிகேட் இருக்கும். எவ்வளவு நாள் வரைக்கும் எல்லாருடைய டியூனுக்கும் ஆட முடியும் சொல்லுங்க, எவ்வளவு நாள் ஆட முடியும்? கொஞ்ச நாள் தான் ஆட முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? முடியாது. முடியாதப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? அவங்களுடைய சர்டிபிகேட்டை எடுத்துருவாங்க. இப்போ இவங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் வச்சு நீங்க கட்டடம் கட்டி இருக்கிறதுனால எடுத்தா என்ன ஆகும்? உடனே இடிஞ்சு போயிடும். அந்த இடிஞ்சு போகவும் பயந்துகிட்டே எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஆட முயற்சி பண்ணிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையே எல்லாருடைய டியூனுக்கும் ஆடுறதுக்கான ஒரு முயற்சி, யாராவது சர்டிபிகேட் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால ஒவ்வொருத்தருடைய டியூனுக்கும் நம்ம ஆட செய்யற முயற்சி தான் வாழ்க்கையா மாறி போச்சு. யாராவது ஒருத்தர் அவங்க சர்டிபிகேட் எடுத்தா உடனே என்னாவது மனசு இடிஞ்சு விழுந்துடுறோம். யாராவது ஒருத்தர் நம்மள நாயே அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே திருப்பி கிளச்சி நாய் தான் நிரூபிச்சிடுறோம். பைத்தியம் சொன்னா என்ன பண்றோம்? நம்ம கத்திர கத்திர பைத்தியம் நிரூபிச்சிருவோம். மற்றவங்க நம்மளை பத்தி சொல்ற கருத்துக்களுக்கு அளவுக்கு மீறி நாம் மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உடனே சில பேர் கேட்கறது உண்டு, அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழக்கூடாதா இல்லையா? நம்ம வாழ்க்கையில இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாதா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழறது வேற, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வாழறது வேற. அட்ஜஸ்ட் பண்றதுன்னா யாருடைய வார்த்தையும் நம்மை பாதிக்காது, யார் நம்மை தாழ்வாக தரக்குறைவாக சொன்னாலும் அது நம்முடைய பர்சனாலிட்டியை பாதிக்காது, அது நம்முடைய மனசை பாதிக்காது. நம்முடைய சக்தி முழுவதும் நம்முடைய சொந்த காலில் இருக்கும். அதை மீறி அன்பினாலும் அரவணைப்பினாலும் மட்டும் நாம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். இது அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் பெரும்பாலான நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம், அவங்க சொல்றதை நம்மளை பாதிக்கிறதுனால காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவோம். சரி சரி, என்னை பத்தி ஒன்றும் சொல்லிடாதப்பா, நீ என்ன சொல்லி அப்படியே நான் செய்யறேன்ப்பா. நம்முடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா மற்றவன் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடக்கூடாதேன்ற பயத்தினால, அந்த பய நமக்கு வருவதனால, யாரும் நம்மளை பத்தி எதுவுமே சொல்லாம நாம செய்யற நாடகம் தான் நம்முடைய வாழ்க்கை. காலையிலிருந்து சாயந்தரம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக? மற்றவன் நம்மளை பத்தி ஒண்ணுமே சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக முழுமையாக இயங்காது, நம்முடைய இதய சக்தி முழுமையாக வெளிப்படாது.
நம்முடைய சக்தி நம்ம கையிலே இல்லை, பல பேர் கையில இருக்கு. அவங்க எல்லாம் நீ நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லா இருப்ப அப்படின்னு நம்மள உற்சாகம் கொடுத்தாங்கன்னா உடனே நம்ம வண்டி ஓடும். யாராவது ஒருத்தர் அவங்க காலை எடுத்துட்டாங்கன்னா உடனே வண்டி என்ன ஆகும், நின்று போயிடும். இந்த 100 கால் பூச்சி பாத்துறீங்களா, அட்டைப்பூச்சின்னு சொல்லுவோமே, மரவட்டன்னு. மரவட்டை 100 காலம் நல்லா இருந்தாலும் நடக்க முடியும், ஒரு கால் உடஞ்சா என்ன ஆகும்? அதே மாதிரிதான் நம்ம மரவட்டை மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். 100 காலம் நமக்கு வேணும். நம்மளை சுத்தி இருக்கணும் எல்லாருமேலையும் நம்ம ஒரு ஒரு கால் வச்சுட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாரும் நம்மளை தாங்கி பிடிக்கிற வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். பல்லக்கு மாதிரி தான் இது. யாராவது ஒருத்தர் ஒதுங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? உடனே கீழே விழுந்துருவோம். ஒவ்வொரு நாளும் 21 மணி நேரத்திற்கு ஒரு முறை நாம் மனம் நொந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கிறோம். 21 மணி நேரத்துக்கு ஒரு தரமாவது யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்கன்னா கூட உடனே என்ன பண்றோம், நொந்து போய் அப்படியே உட்கார்ந்துடுறோம். காலையில மாமியார் நீ எதை தொட்டாலும் உருப்படாது, இப்படியே ஒழிக்கிறதே தான் வந்துருக்குற எங்க வீட்டுக்கு அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க. போன அப்புறம் நாம அதை மறக்க முயற்சி பண்ணுவோம். எவ்வளவு நம்ம நமக்கு நம்ம சொல்லி பார்ப்போம், இல்ல இல்ல அது உண்மை கிடையாது அப்படின்னு. எவ்வளவுதான் நீங்க சொல்ல முயற்சி பண்ணாலும் நீங்க சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட மனசுல எதுவும் இருப்போனா, அது வந்து மறக்கிறதுக்காக சமைக்கிற வேலையை ஆரம்பிப்பீங்க, வேற ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனா என்ன நடக்கும், அதே தான் நினப்புல இருக்கும் இல்லையா? பல்ல கடிச்சுட்டே சமைப்பீங்க, நேரம் பல்ல கடிச்சுக்கிட்டே சமையல் பண்ணுவோம். மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லும் கருத்துக்கள் அளவுக்கு மீறி நம்மை பாதிப்பது இந்த அநாகர சக்கரத்தை மூடும். ஏன் பாதிக்குதுன்னா, நமக்கே நம்மை பற்றி ஒரு தெளிந்த உணர்வு இல்லை, நம்முடைய சக்தி நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை, அவங்க எல்லாருடைய கண்ட்ரோலையும் வச்சிருக்கிறோம். அதனால்தான் அவங்க நம்மளை பற்றி சொல்ற கருத்துக்களை பத்தியே இவ்வளவு பயப்படுறோம். நாம் நம்மை பற்றி ஒரு தெளிவோடு வாழ்வதில்லை, நாம் நம்முடைய சக்தியை மையமாக வைத்து இயங்குவதில்லை. யாராவது ஒருத்தருடைய கருத்தை வச்சுதான் இயங்கிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாரும் நம்மளை நல்லவங்க சொன்ன உடனே என்ன பண்றோம், ஆஹா நம்மளை மாதிரி உண்டான ஆயிடுறோம். இந்த புது புது அரசியல் கட்சிகள் உருவாகுது பாத்தீங்களா, அது இப்படித்தான். ஒரு 10 பேர் பக்கத்துல இருப்பாங்க ஜால்ரா போடுறதுக்கு, அண்ணன் நீங்க மட்டும் எலெக்ஷன் நின்னீங்கன்னா உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைன்னு, நீங்க தான் அடுத்த எம்பி. இப்போ இந்த மாதிரி 4-5 எம்பி உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணா நீங்க தான் அடுத்த எம்பிஎம் அப்படின்னு தூக்குறதுக்குமே ஒரு 4-5 பேர் கூட இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, ஆஹா 4-5 பேர் நம்மளை பத்தி சொல்லும்பொழுது நம்மளை மாதிரி ஒருத்தர் உண்டான ஒரு எண்ணம் வந்துடும். இந்த அடுத்தவருடைய ஒப்பீனியனுக்கு பாருங்க, அது போதை மாதிரி. அடுத்தவர் நம்மளை பத்தி சொல்ற கருத்து போதை மாதிரி. திரும்ப திரும்ப நம்மளை யாராவது தூக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், உண்மையிலேயே நாம பெரியாளாயிட்டு தான் நினைப்போம். உடனே என்ன பண்றோம், சரி எலெக்ஷன் நிக்கலாம் நிற்போம். அப்புறம் என்ன ஆகும், நம்ம வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் அரசியல் நிக்கிறாங்க, நீங்க நம்ம வாழ்க்கையிலேயே அதுதான் பண்றோம். பல நேரத்துல மற்றவருடைய கருத்துக்களால் தூக்கப்படுவதும் மற்றவருடைய கருத்துக்களால் கீழே விழுவதும் நம்முடைய வாழ்க்கையின் போக்காகவே மாறிவிட்டது. யாராவது ஒருத்தர் நம்மளை திறமைசாலின்னு சொன்னா உடனே கிரீடம் வச்ச மாதிரி நினப்பு வந்துருது. யாராவது ஒருத்தர் நீ ஒரு மகா மந்தம்னு சொன்னா உடனே அந்த கிரீடம் போயிட்ட மாதிரி நினப்பு வந்துருது. மற்றவருடைய கருத்துக்களுக்கு இல்லாமல் நாம் நம்முடைய சக்தியை நமக்குள்ளேயே மையமாக வைத்திருந்து இயங்கினோமானால் இந்த அநாகர சக்கரம் திறக்கும்.